ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வ்ளாக் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிட்ருக்கோம். நம்ம வீட்டுக்கு புது வரவு வந்தாச்சு. ஸோ நம்மளோட ஸ்கூட்டர் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துருச்சு. அதை வந்து நான் டெலிவரி எடுக்கிறதுக்காக பாண்டிக்கு கிளம்பி போனேன். ஸோ பாண்டிக்கு போயிட்டு வண்டியை டெலிவரி எடுத்துக்கிட்டு அதை பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வேலைகள்லாம் அன்னைக்கு பாண்டியில் முடிஞ்சுது. ஸோ அது வித் அன்னைக்கு லஞ்ச். இது எல்லா விஷயங்களும் இந்த வ்ளாக் மூலமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அப்படியே ஜாலியான ஒரு வ்ளாகை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க ஜாலியாக வ்ளாகை கன்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே எழுந்தாச்சு. ஏன் அப்படின்னா ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு தான் இந்த வ்ளாகை நான் எடுத்தேன். ஸோ காலையில் நம்ம சாமி ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு படைக்கிற வேலைலாம் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்தாச்சு. எழுந்த உடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு முதல் வேலை எனக்கு ஃப்ரைடேயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு முடிக்கி எண்ணெய் வைக்கிறது தான். ஸோ கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த டீப் ஆயில் பாத் வந்து எடுத்தோம்னா தான் ஓரளவுக்காவது நம்மளுக்கு முடி வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ எப்பயும் நான் உங்ககிட்ட நிறைய ஹேர் கேர் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் கலந்து தான் வந்து நான் தலைமுடிக்கு வைப்பேன். ஸோ அந்த மாதிரி ரெண்டு எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஜென்ட்லாக நம்ம ஸ்கால்புக்கு வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட நான் வந்து ஊறிட்டு அதுக்கப்புறமா தான் தலைக்கு வந்து ஷாம்பு போட்டு குளிக்கிறதுக்கு போவேன். ஷாம்பு ஆர் சீக்கா எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கோம் அப்படின்னா பொறுமையாக ஷேக்காய் போட்டு குளிக்கலாம். டக்குன்னு வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா பார்த்து ஷேக்காய் வந்து செட் ஆகாது. ஷாம்புவில் தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு கிளம்புனீங்கன்னா தான் டக்குன்னு வேலை முடியும். ஸோ அதனால் ஆயில் ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம போயிட்டு கிச்சன் வேலைகளை பார்க்கலாம். இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புது பழக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 300 ml இந்த கிளாஸ் வந்து தண்ணி பிடிக்கும். ஸோ அது ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ப்ரஷ் பண்ணிட்டு வந்த உடனே காலையில் வெறும் வயிற்றுலேயே குடிச்சிருவேன். ஸோ நான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்த கையோடு இந்த தண்ணியை குடிச்சிட்டு டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணனா கரெக்டாக ஒரு 1 hour ஆகும். அந்த 1 hour பிரேக் முடிஞ்சு நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல. காலையில் சுடு தண்ணி குடிக்கிறது நல்லது, சீரகம் உடம்புக்கு நல்லது, வெந்தயம் உடம்புக்கு நல்லது. ஸோ மூணுத்தையும் ஒன்றா கலந்து ஒரு நல்ல விஷயத்தை உடம்புக்கு காலையிலே கொண்டு போவோமே அப்படின்னு குடிக்க ஆரம்பித்தேன். இதுலேருந்து ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் நான் எதுவும் நோட்டீஸ் பண்ணலை. ஸோ ஏதாவது நோட்டீஸ் பண்ணி ஏதாவது சேஞ்ச் தெரிஞ்சுது அப்படின்னா வர வ்ளாகில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ முந்தின நாள் வியாழக்கிழமை அப்படின்றதுனால கிளீனிங் வேலைக்கு ஏகப்பட்டது இருந்தது. அதனால் நைட் எனக்கு உடம்பு எண்ணெயும் மீறி ரொம்ப டயர்டாக இருக்கவே நைட்டு வந்து நான் பாத்திரம் தேக்கவே இல்லை, கிச்சனையும் க்ளீன் பண்ணவே இல்லை, அப்படியே போட்டுட்டு படுத்துட்டேன். சரி காலையில் 4:30 எழுந்துக்கு தானே போகிறோம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ எழுந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு மாவு எடுத்து வெளியில் போட்டுட்டு முந்தின நாள் வந்து சாம்பார் செஞ்சுருந்தேன். அந்த சாம்பார் வந்து கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து வெளியில் லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் வெளியில் வச்சுட்டு கடகடன்னு பாத்திரம் தேய்ச்சி போட்டுடலாம் அப்படின்னு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன். ஸோ மாவு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு அந்த லெஃப்ட் ஓவர் சாம்பாரும் சட்னியும் கொஞ்சம் இருந்தது. ஸோ சட்னி சூடு பண்ணி வச்சுட்டு சாம்பாரையும் வந்து நம்ம சூடு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி காலையில் டிஃபனுக்கு பிளான் பண்ணேன். சாம்பார் வந்து அவன் இருந்தது அப்படின்னா அவனில் வச்சு ஸ்ட்ரைட்டாக சூடு பண்ணிடுவாங்க சில பேர். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாம்பார் எந்த கிண்ணத்தில் வைக்கிறோமோ அதை அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணுவாங்க. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாவை வந்து கிள்ளி அதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு அதுக்கப்புறமா அந்த சாம்பார் எடுத்து அதில் விட்டு அது நல்லா கொதி ஒரு 2-3 கொதி வர அளவுக்கு விட்டு இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய சாம்பாரை சூடு பண்ணி கொடுத்த ஃபீலே இருக்காது, புதுசாகவே நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களும் சாம்பாரை அடுத்து திருப்பி லெஃப்ட் ஓவர் எடுத்து வீட்டில் வச்சு மீறாமல் கடகடன் காலி பண்ணிருவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நான் வந்து இட்லியும் வச்சிட்டேன். இட்லி வச்சுட்டு மீதி அடுத்தடுத்து என்னெல்லாம் பாத்திரம் விழுதோ அதெல்லாம் கடகடன் தேய்ச்சி போட்டு அப்படியே கிச்சன் வேலைகளை சைட் பை சைடு முடிச்சிட்டேன். இட்லியும் வந்து வெந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ இட்லியை ஓப்பன் பண்ணிவிட்டு சாம்பாரும் ரெடியாக இருக்குது. அப்படியே பசங்களுக்கும் இவருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து நான் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு வேக வேகமாக வேலைகள் நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி நம்மளோட ஒரு வ்ளாகில் வந்து நான் உங்ககிட்ட இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிறது நான் எப்படி அரைப்பேன் என்ன ரேஷியோவில் அரைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னொரு வ்ளாகில்
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டில் பிளேட்டில் வந்து இட்லி வந்து ஒட்டாமே நல்லா க்ளீனாக வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் என்ன டிப் அப்படின்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த விளாக்ஸ்லாம் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சதுன்னு அப்படின்னா ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ நல்ல பிளேட்டில் ஒட்டாமையே இட்லி வந்து சூப்பராக வந்துடும். அதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இட்லி வேஸ்ட் ஆகாமல். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும், இட்லி தட்டிலேயே பாதி இட்லி ஒட்டிட்டு வீணாக போகுது அப்படின்னு. ஸோ அதனால் அந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சாம்பார் பார்த்தீங்களா, என்ன சூப்பராக புதுசாக வச்ச சாம்பார் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவங்க மூணு பேருக்கும் டிஃபன் கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் துணி மடிச்சு வைக்கிற வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு அன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, ஸோ வீடியோ ஒன்று போட்டாகணும், அந்த வீடியோலாம் ஷெட்யூல் பண்ணி முடிச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு வேலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருந்த பாத்திரத்துலாமும் தேய்ச்சேன். எப்பவுமே பாத்திரம் தேய்க்கிறேன் அப்படின்னா கவின் இல்லைனா ஹர்ஷன் வந்து இந்த வேலையை செய்வாங்க. நான் பாத்திரம் கூட எடுத்து அங்கே மோட மேலேயே வச்சுட்டு அதை எடுத்து கவுக்கலாம், பட் பசங்களுக்கு நம்ம வேலை செய்யணும் வீட்டில், நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற பழக்கம் வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்னைக்காவது ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரின்னு அவங்கள கொஞ்சம் வேலை வாங்குவேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரில் தான் போகிறோம். மாடியில் வந்து அம்மாவும் வந்து ஒரு வேலையாக கிளம்புறாங்க, ஸோ பாண்டிக்கு அவங்களும் வேலையாக கிளம்புறாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து சரி கார்லேயே ஒன்றாவே கிளம்பிடலாம் அப்படின்னு டூ வீலர் எடுக்கல. ஏன்னா நம்ம போய் வண்டி டெலிவரி எடுத்துட்டு ரிட்டர்ன் வண்டியில் தானே வரப்போகிறோம், அதனால சரின்னு காரில் கிளம்பியாச்சு. பாண்டிக்கு போயிட்டே இருக்கோம், ஹர்ஷாவை மட்டும் வீட்டில் விட்டுட்டு கவினை கூட்டிகிட்டு தான் நம்ம கிளம்புறோம். ஸோ நம்ம வந்து ஷோரூம் போயிட்டு வண்டி வந்தாச்சா எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஷோரூமுக்கு வந்துட்டோம், ராஜ் விஜய் ஷோரூமில் தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்கூட்டரை எடுக்கிறோம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஸோ 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடும். ஏன்னா வெள்ளிக்கிழமை இல்லையா, 10:30 ராவுகாலம். ஸோ அதனால் 10 மணிக்கு ஷார்ப்பாக டெலிவரி கொடுத்துருங்க நான் சொல்லியும் அவங்க வந்து டிலே பண்ணிட்டாங்க. 10:30 தான் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணாங்க. ஸோ அம்மா அதனால் 10:30 ராவுகாலம் அந்த டைமில் வண்டி எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. இவங்க வண்டியை 10:30 எடுத்துகிட்டு வந்து வெளியில் நிறுத்தி வச்சிட்டாங்க, நாங்கள் டெலிவரி எடுப்போன்னு. அம்மா எடுக்கவே கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ நம்மளோட வண்டி இது தான், நேவி ப்ளூ கலர் நான் சொன்னேன் இல்லையா, அதனால் அங்கே நிற்கிது. அம்மா எடுக்கக்கூடாது, வா 12 மணிக்கு மேலே எடுத்துக்கலான்னு கார்கிட்டே போயிட்டாங்க. சரின்னு ஷோரூமில் அவங்கக்கிட்ட என்னங்க சொல்லியும் இந்த மாதிரி டிலே பண்ணிட்டீங்களே, சரி இப்படியே ஓரமாக விடுங்க, நாங்கள் 12 மணிக்கு மேலே வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வண்டியை மட்டும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு நானுமே ஷோரூம்லேருந்து கிளம்பிட்டேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் அன்னைக்கு நம்மளுக்கு யூனிவர்சிட்டி வேலை நடக்கலை இல்லையா, சரி இப்போயாவது போய் யூனிவர்சிட்டி வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி போன வ்ளாகில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் யூனிவர்சிட்டியில் எனக்கு ஒரு வேலை இருக்குது என்ன அப்படின்றத சொல்கிறேன்னு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எம்காம் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் தான் பண்ணேன், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணேன், காலேஜுக்கு போக முடியாது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஹர்ஷா வந்து நான் கன்சீவாக இருந்தேன். ஸோ அந்த வருஷம் தான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் முடித்தேன். நடுவில் இந்த கோவிட் வந்துடுவே எனக்கு செகண்ட் செம் வந்து ரொம்ப செகண்ட் இயரோட செம் வந்து கொஞ்சம் டிலேட் ஆகிடுச்சு. சரி எல்லாம் முடிச்சு ஒரு வழியாக நம்ம டிகிரியை முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சா அந்த கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வந்து எனக்கு செகண்ட் இயருக்கு வரவே இல்லை, பெண்டிங்கில் நிற்கிது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து 850 ருபீஸ் ஃபீஸ் டியூ இருக்குது அப்படின்னு ஒரு லெட்ரு வந்தது யூனிவர்சிட்டியிலேருந்து வீட்டுக்கு. அது வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து நான் கட்டின எல்லா ஃபீஸோட செல்லானுமே நான் காப்பி வச்சுருக்கேன் என்கிட்ட. ஸோ நம்ம எல்லாமே கரெக்டாக தானே கட்டிட்டு வரோம், எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட காப்பி இருக்குது. என்ன நம்ம டியூ வச்சுருக்கோம், ஏன் இவங்க லெட்டர் அமைச்சிருக்காங்க, ஒரு வேளை ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் கேட்கணும். நானும் 4 மாதமாக பிளான் பண்ணேன், பட் போன வாட்டி போய் அந்த வேலை நடக்கல, சரி இன்றைக்காவது நடந்துருமா அப்படின்னு தான் கிளம்பி போனதே. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போனால் அவங்க வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு போய் கேளுங்கன்ட்டாங்க. அங்கே போய் கேட்டால் அவங்க வந்து உள்ளேயே விடலை, கோவிட்னால செம்ம ஸ்ட்ரிக்ட்டு, செம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னவோ ரீசன்லாம் சொன்னாங்க, நான் காமிச்சச்செல்லாம் எதுவுமே ஒத்துக்கல, ஏமா இருக்குமா டியூ அப்படின்ட்டாங்க. சரி 850க்காக எதுக்கு நீ உட்காந்து நான் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க, ஏதாவது இருக்கட்டும் கட்டிட்டு வா அப்படின்ட்டாரு. அப்புறம் பக்கத்துலேயே இந்தியன் பேங்க் பில்டிங் இருக்குது, ஸோ அங்கே போயிட்டு செல்லான்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த 850 டியூவை கட்டிவிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து ரெசிப்ட் அவங்கக்கிட்ட கொடுத்தேன். ஸோ என் கையில் வந்து என்னோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டையும் கொடுத்துட்டு ப்ரொவிஷ்னலையும் கூட கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ ஆம் ஆஃபிஷியலி போஸ்ட் கிராஜுவேட். ஸோ யூனிவர்சிட்டி வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது மணி கரெக்டாக ஒரு 12:30 இருக்கும், 10:30 ராவுகாலம் இல்லையா, ஸோ 12 மணிக்கு மேலே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஷோரூமுக்கு போய் ஃபஸ்ட்டு வண்டியை எடுப்போம் அப்படின்னு நானும் இவரும் அவசர அவசரமாக போயிட்டுருக்கோம். கவினை வந்து அம்மா கூட லாஸ்பெட்டுக்கு அமுச்சு வச்சிட்டோம், ஸோ அதனால் கவின் எங்கள் கூட யூனிவர்சிட்டிக்கு வரல. லாஸ்பெட்டில் வந்து ஒரு சில சின்ன சின்ன வேலைகள்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்றதுனால அதை பார்க்கறதுக்காக அங்கே போயிருந்தாங்க. சரி நம்ம நேராக ஷோரூம் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு லாஸ்பெட்டுக்கு போயிடலாம், சாயந்தரமாக கூட எல்லாருமா ஒன்றா போய் பூஜை போட்டுக்கலாம் அப்படின்னு நானும் இவரும் மட்டும் திருப்பி 2வது ஷோரூம் போனோம். ஸோ இந்த ஸ்லோப்பில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து புதுசாக நம்ம எடுக்கும் போது டெலிவரிக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை ஏறி ஏறி இறங்குமா, ஏன்னா அந்த சஸ்பென்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது பள்ளமேட்லாம் ஏறி இறங்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் வருதா, சவுண்டு வருதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்களாம் அந்த ஸ்லோப்பில். ஏங்க இத்தனை தடவை ஏற்றி ஏற்றி இறக்குறீங்க,
கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு இந்த மாதிரி ரீசன் சொன்னாங்க. ஸோ வண்டியை எடுத்தாச்சு. வண்டி டெலிவரி எடுத்து முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா மதியானம் லஞ்சு தான். ஸோ வண்டியை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அம்மா கிட்டே காமிச்சிட்டு வந்துட்டோம். அவங்க வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம், நீங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னவே சரி நானும் இவரும் மட்டும் கவினை கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு வந்தோம். வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டிக்கு மெயின் ஃபிட்டிங் போடணும். ஸோ ஃபிட்டிங் போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பூஜைக்கு எடுத்துகிட்டு போனோம் கோவிலுக்கு. அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு போய் பங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு பங்குக்கு போனோம். போயிட்டு ஏற்கனவே 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு வச்சுருந்தாங்க, அது போக 4 லிட்டர் பெட்ரோல் பிடிச்சிது. ஸோ அது கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர்ஸு, கரெக்டாக தான் சொன்ன மாதிரியே 5 லிட்டர்ஸ் பிடிச்சிது. ஸோ பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டி ஸ்பேர் இது ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து நான் அங்கே போடலை ஷோரூமில். நிறைய பேர் வந்து ஷோரூமில் ஃபிட்டிங்ஸ் போட மாட்டாங்க, தெரிஞ்ச கடை எதாக இருந்ததுன்னா அங்கே போட்டுப்பாங்க. சில பேர் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு ஷோரூம்லேயே போட்டுப்பாங்க. நானுமே ஷோரூமில் சரி போடுங்க இந்த வாட்டி போட்டு பார்ப்பேன்னு போட சொல்லிட்டேன். குவாலிட்டி நல்லா இருந்தது பட் மாடல் வந்து எனக்கு பிடிக்கல, ஏன்னா சைடு இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் வந்து கவர் ஆகலை, ஜஸ்ட் பிளெயினாக ஒரே ஒரு கம்பி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் த்ராட்டிலுக்கு வர அந்த க்ரிப்பு அதெல்லாம் வரல. சரி வேண்டாம் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி கையிட்ட சொல்லிட்டு ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பாண்டியில் எல்லாருக்குமே தெரிஞ்ச கடை தான் இது, ரெக்ஸின் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி வண்டிக்கு எல்லா பார்ட்ஸுமே கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், ரேட்டும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்கும். ஸோ ஷோரூமை விட கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே எங்களுக்கு வந்து எல்லா ஃபிட்டிங்ஸுமே கிடச்சிருச்சு. புது வண்டி ஸ்பேர்ஸ் கிடைக்காது அப்படின்லாம் சொன்னாங்க ஷோரூமில், பட் இங்கே வந்து பார்த்தா எல்லா வண்டிக்குமே உங்ககிட்ட இருக்கும் ஸ்பேர்ஸ். ஸோ கிடச்சிது. அவர் அங்கே வந்து எப்போ பார்த்தீங்கனாலும் கூட்டமாகவே தான் இருக்கும். ஸோ டோக்கன் போட்டு தான் வண்டிக்கு ஸ்பேர்ஸ் போடுவாங்க, அதனால் அவர் கடகடன் வேலை முடியணும்னா இது எல்லாத்தையும் பிரித்து கொடுங்களாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எங்ககிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ நானும் இவரும் உட்காந்து மாற்றி மாற்றி அந்த கவரெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தோம். அதனால எங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்பிங் வந்து கவின் தான் எடுத்து கொடுத்தான். என் கூட இருந்து அவன் இப்போ அவனும் வந்து நல்ல வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், நல்லா ஷேக் ஆகாமல் சூப்பராக பக்காவாக கிளிப்பிங் எடுத்திருக்கான். நானும் இவரும் அவங்க கடகடன்னு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தோம். ஒரு 15-20 நிமிஷத்தில் சூப்பராக ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா ஜூபிட்டர் 125 வந்து ஃபுட்ரஸ்டர் வந்து வெளியில் வாங்கக்கூடாது, கம்பெனிலே கொடுக்குறாங்க, வண்டியோடே வருது. பட் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜ்விஜய் ஷோரூம் வந்து நல்ல கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபுட்ரஸ்டர் வந்து மெக்கானிக் கூட இல்லை, அவங்க வந்து எங்களை வர சொல்லிட்டோம் அப்படின்றதுக்காக சேல்ஸ் டீம் அவங்களாவே உட்காந்து எங்களுக்கு ஃபிட்டிங் போட்டு கொடுத்தாங்க அந்த ஃபுட்ரஸ்டரை. வண்டி வந்து இப்போ தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, 4 மாதம் தான் ஆகுது வெளியில் வந்து லான்ச் ஆகி அப்படின்றதுனால செம்ம டிமாண்டு. ஸோ அதனால் நம்ம கேட்ட கலர் கிடைக்க மாட்டேங்குது, வண்டியோட ஸ்பேர்ஸ் வந்து ஒன்று இருந்தால் ஒன்று இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க கம்பெனிலேருந்து அனுப்பும் போதே ஷோரூமுக்கெலாம் அப்படி தான் அனுப்புகிறாங்க. அதனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களால கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து 100% கொடுக்க முடியல. ஸோ இது ஷோரூம் மேலே தப்பு கிடையாது, ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஸ்பேர்ஸ்லாம் வந்து பிட்டு பிட்டாக அனுப்புகிறாங்க அப்படின்றதுனால இந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுது கஸ்டமருக்கும் ஷோரூமுக்கும் நடுவில். அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஆச்சு, பட் மற்றபடி நல்ல சர்வீஸ் தான் கொடுத்தாங்க. அம்மா அங்கே இருந்தாங்க இல்லையா, அதனால அவங்கள போயிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இப்போ கோவிலுக்கு வந்திருக்கும் வண்டிக்கு பூஜை போடுறதுக்காக. ஸோ நம்ம வண்டிக்கு பலமான பூஜை வந்து போட்டுட்ருக்காரு. காலையில் மாலை போட்டு தான் வந்து ஷோரூம்லேருந்து வண்டியை நம்மளுக்கு டெலிவரி கொடுத்தாங்க, பட் நம்ம ஈவினிங் வரைக்கும் வண்டியை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்ததுனால அந்த மாலை ரொம்ப வாடி போயிடுச்சு. அதனால சரி புது மாலை வாங்கி ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு நல்லா அழகான ஒரு மாலையாக சூப்பராக போய் அம்மா பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க, நல்ல பெரிய மாலையாக. ஸோ அதை போட்டுட்டு நல்லபடியாக வந்து எனக்கு பிடிச்ச சிவன் கோவில்லையே வந்து அது ஏதோ அப்படி கோயின்சிடென்ட்டாக நடந்தது. எப்பவுமே மணக்குள விநாயகரில் தான் போய் புதுசாக ஏதாவது வண்டி எடுத்தோம் பொருள் எடுத்தோம்னா அங்கே தான் போய் பூஜை போடுவோம். பட் லாஸ்பெட்டுக்கு பக்கத்துலேயே இந்த கோவில் இருந்தது அப்படின்னால சரி இங்கேயே போட்டுக்கலாம் அவ்வளோ தூரம் போவேணாங்க, பார்த்தா அது சிவன் கோவில். ஸோ எதிர்ச்சியாக அமைஞ்சது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னை உட்காந்து பூஜை போடு உட்காரு அப்படின்னாரு, இல்லை எனக்கு எப்பவுமே வந்து இவர் தான் வந்து லக்கு, இவர் எதனா ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு இல்லை இவர் எதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாருனா அது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அம்மா கையாலேருந்து எதனா வாங்கினோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இவங்க ரெண்டு பேருமே நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ நல்லபடியாக வண்டிக்கு பூஜை போட்டுட்டு அங்கேருந்து நம்ம வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அம்மாவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையே ட்ராப் பண்ணிட்டு நானும் இவரு கவினும் வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கோம். ஸோ வர வழியில நம்ம பூக்கடையில நிறுத்திட்டு பூ வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது இருட்டிருச்சு அப்படின்றதுனால என்னால் ரிவ்யூ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நானும் இவரும் கேமராவை தூக்கிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம் லொக்கேஷன் தேடி. வண்டிக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் ரிவ்யூ எடுத்திருக்கேன், அந்த வீடியோ அடுத்தபடியாக உங்களுக்குலாம் வரும், வெயிட் பண்ணி கண்டிப்பாக பாருங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த விலாக் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருந்தது அப்படின்னா பார்த்தோட மட்டும் இல்லாமல் ஒரு லைக் மறக்காம கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து கிளம்பிட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உள்ள விலாக்ல உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ சூன்.